ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அது ஒரு ஆயிரக்கணக்கான பேர் உள்ள ஒரு பெரிய நிறுவனம் அது. இப்போ நீங்கள் ஒரு குரூப்பாக வந்து ஒரு 100 பேருக்குள்ள ஒரு தனித்தனி செக்மெண்ட் மாதிரி இருக்குது, ஒரு 100 பேருக்கு ஒரு மேனேஜருங்கிற மாதிரி தனித்தனியாக ஸ்பாட் பாட்டாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஒரு 100 பேர் உள்ள இடத்த ஒரு பார்ட்டை டீல் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர், ஒரு இமீடியட் சுப்பீரியருங்கிற மாதிரி ஒருத்தர். இப்போ உங்களுக்கு எதாவது ஒரு நாளைக்கு லீவ் போடணும் வைக்கணும்னு சொன்னால், அந்த இமீடியட் சுப்பீரியர் தான் உங்களுக்கு லீவ் சாங்ஷன் பண்ணும். அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 100 பேருக்கும் இருக்கக்கூடிய மேனேஜர் அப்படின்னு சொன்னால் ஒரு 1 நம்பர் சிடுமுஞ்சி. நீங்கள் ஒரு நாள் லீவ் கேட்டிங்கனாலும் ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். அப்படிப்பட்ட சிடுமுஞ்சி அப்படி ஒரு நாள் லீவ் கேட்குறது கஷ்டம். இப்போ உங்களுக்கு என்னென்னு சொன்னால் 10 லீவு தேவைப்படும். ஒரு நாளைக்கே அந்த பாடு கொடுத்துவார். இப்போ நீங்கள் 10 லீவு கேட்டு லெட்டர் கொடுக்குறீங்க, அவர் தான் சாங்ஷன் பண்ணணும். என்ன பண்ணுவார் அவர், என்ன பண்ணுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து அவர்கிட்ட லீவை சாங்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னு சொன்னால், நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நடக்காது, உங்கள் டோட்டல் மைண்டு முயற்சி பண்ணால் தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, அவர் என்ன பண்ணுவார்னு உங்களுக்கும் தெரியாது. ஏதோ ஒன்று பண்ணி அவர் என்னதோ பண்ணுறாரு, நீங்கள் என்னதோ பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வகையில் சக்ஸஸ்ஃபுல்லாக சாமர்த்தியமாக 10 லீவ் சாங்ஷன் வாங்கிட்டு வந்துடுறீங்க. வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்குள்ளே உங்கள் டோட்டல் மைண்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும். கான்சியஸ் மைண்டாலன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் லெட்டர் கூட கொடுக்காமலே வந்துடுவீங்க, லீவ் வேண்டாம் ஒன்று வேண்டாம்ட்டு உட்காந்துருவீங்க. ஆனால் உங்கள் டோட்டல் மைண்டை நம்பி நீங்கள் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்ன தான் நடக்கும்னு சொல்லி அதெல்லாம் பிளான் பண்ணியெல்லாம் செய்ய முடியாது. ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவரும் பிஹேவ் பண்ணுவார், நீங்களும் பிஹேவ் பண்ணி என்னத்தையோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுவீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் தான் வந்து அந்த டோட்டல் மைண்டுக்கு இருக்குது. இப்போ அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதை. இப்போ சில அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால் சில குடும்பங்களை வந்து களவு பண்ணுறதுன்னே தொழிலாக வச்சுக்கிட்டு ஒரு கள்ளர் பரம்பரைங்கிற மாதிரி அப்படியே சில பரம்பரைகள் சில குடும்பங்கள்லாம் அப்படி இருந்திருக்கிறாங்க. அவங்க குலத்தொழிலே வந்து திருடுறது கொள்ளையடிக்கிறது தான், குலத்தொழிலே அதுதான். அப்படி ஒரு திருடன் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ஒருத்தன் வந்து அப்படி நம்ம திருடனாக இருக்கிறான், அவன் தான் திருடுறான். அவன் அதை பொருட்களை கொண்டு வந்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் சாப்பாடு போடுறான். அப்போ அவனுடைய மகனும் வந்து அவனுக்கு ஒரு மகன் இருக்கான், அவனுக்கும் வயசாகிட்டே போகுது, தகப்பனுக்கும் வயசாகிட்டே போகுது. அப்போ ஒரு நாள் அந்த மகன் கேட்குறான், எப்பா நீ வந்து போகிறா திருடுறா எல்லாத்தையும் கொண்டு வரா, எனக்கும் வயசாகிட்டே போகுது, உனக்கும் வயசாகிட்டே போகுது, உனக்கு பிறகு நான் தானே திருடி இந்த வீட்டை குடும்பத்தை காப்பாற்றணும், நீ எனக்கு இது வரைக்கும் திருடுறது எப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கவே இல்லையே, திருடுறதுன்னு எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாமா சொல்லி கேட்குறான். அவனு சொல்கிறான், ஆமாம் சார் தான்ப்பா, வா இன்றைக்கி நான் திருட போகும்போது நீ என் கூட வா, நீனும் திருட்ட படிச்சுக்கிடலாம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பங்களாவுக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு பெரிய ரூம், இந்த ரூமில் ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருக்குது. அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே தான் அந்த வீட்டில் உள்ள முக்கியமான பொருட்கள் நகைகள் இதெல்லாமே அந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. இந்த திருட என்ன பண்ணுறான்னு சொன்னால் கையில் இருக்க இந்த கள்ளச்சாவிகள்லாம் போட்டு அந்த இரும்பு பெட்டியை சாமர்த்தியமாக திறந்துடுறான். திறந்து அந்த மகன் என்ன சொல்கிறான், அந்த இரும்பு பெட்டி பெரிய இரும்பு பெட்டி, நீ உள்ளே நுழைஞ்சி நீ எல்லா உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டுதுன்னு சொல்லி சொல்கிறான். அவனு உள்ளே போய் ஒரு துணி போய் இது விரித்து நகைகள் அது இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மூட்டையாக கட்டுறான். இந்த தவப்பை என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவன் அப்படியே உள்ளே வச்சு அந்த சாவி வச்சு பூட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். என் உள்ள மாட்டின மகனுக்கு ஒன்றும் ஓடலை, என்னடா திருடருக்கு கற்றுக் கொடுக்க சொன்னால் இப்படியா நம்மளை கொலை பண்ணுறதுக்காக வந்து விடுறா, இப்போ சத்தம் போட்டுக்கு யாரையும் கூப்பிட முடியாத கூப்பிட்டனா வந்து துவைச்சு ஆளை க்ளோஸ் பண்ணிடுவாங்களே, என்ன பண்ணுறதுனே உனக்கு ஒன்றும் ஓடலை, திருடருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொன்ன கேட்டது தப்பா, இந்த மாதிரி பண்ணிவிட்டானேன்னு சொல்லி அவனுக்கு ஒன்றும் ஓடலை. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணுறேன்னு தெரில. தவப்பனை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்கான், மனசுக்குள்ளேயே திட்டுறான். வெளியே சத்தம் போட்டு திட்டுனானே எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க. பார்த்தா இருட்டு, ராத்திரி முழுசும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். விடிய ஆரம்பிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ரூமை பெருக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி வந்து பெருக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த உள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த இரும்பு பெட்டியை சுரண்டான், ஒரு பூனை சுரண்ட மாதிரி சுரண்டிட்டு ஒரு பூனை கூடுற மாதிரி கூடுறான், பூனை சத்தம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். அப்போ அந்த வேலைக்காரி என்ன பண்ணுறான்னு சொன்னால், முதலாளி அம்மா ஏதோ ஒரு அவசரத்தில் பூனை உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க போல், பூனை உள்ளே மாட்டிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தா சாவி அதில் தான் தொங்கிட்டு இருக்கு. அப்படியே சாவியை திறந்து அதை பூனையை ரிலீஸ் பண்ணாலேருந்து தா பிடிச்சி திறக்கிறான். இவன் உள்ளே இருக்கிறவன் அப்படியே எஸ்கேப் ஆகி ஒரே ஓட்டமாக ஓடி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். சேர்ந்து தாப்புனை பிடிச்சி திட்டு திட்டு நீ திட்டி என்னை கொலை பண்ணுறதுக்கு பார்த்தியாப்பா, இப்படியா என்னை கொலை பண்ணுறது அப்படின் சொல்லி திட்டு திட்டு திட்டுறான். அவன் கூலாக சொல்லிடுறான், இப்படி தான்ப்பா திருடருக்கு கற்றுக்கிடணும்னு சொல்லி கூலாக சொல்லி முடிச்சிடுறான். இப்போ உண்மையிலே இப்போ இது வந்து ஒரு கதை, பட் இதில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன, இப்போ மாட்டிக்கிட்டான், சிக்கலாம் மாட்டிக்கிட்டான். இப்படி இது அப்பா வந்து என்னை இப்படி பூட்டி வச்சுருவான், நான் இப்படிலாம் பிளான் பண்ணி தப்பணும்னு எல்லாம் பிளான் பண்ணியெல்லாம் வரல. அந்த நேரத்தில் மாட்டிக்கிட்டான், எமர்ஜென்சியில் நம்மளை அறியாமலேயே நமக்கு ஏதோ ஒன்று வருது, அதுவும் கூட பிளான் பண்ணலாம். அந்த வேலைக்காரி உள்ள வந்ததுக்கு பிறகு தான் இவனுக்கு தப்புறக்குள்ள ஐடியாவே வருது, என்ன பண்ணலாம், ஆட்கள் நடமாட்டிட்டாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி வருது. இப்போ எல்லாம் வந்து ஸ்பான்டேனியஸாக அந்த நேரத்தில் வந்துடும். இதெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணியெல்லாம் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு மைண்டு நமக்குள்ள, அந்த டோட்டல் மைண்டுக்கக்கூடிய மைண்டு தான் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியது தான் வந்து அந்த டோட்டல் மைண்ட். அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக வரும்.
இப்போ இது வந்து நமக்கு ஒரு நம்ம மெச்சூர்டாக இருக்கிறோம், நம்ம பகுத்தறிவோடு இருக்கிறோங்கிற மாதிரி இந்த பகுத்தறிவோட சம்மந்தப்பட்ட ஒரு அம்சம்தானா? விலங்குகளுக்கெல்லாம் என்ன நிலையில் இருக்குது நீ பார்த்தான்னு சொன்னால், இந்த விலங்குகளுக்குமே கூட இந்த மாதிரி சில கெப்பாசிட்டி இருக்குது. நான் வந்து என்னுடைய வீடு வந்து ஒரு கிராமப்புறம், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு பெரிய கிராமம். அப்போ எங்கள் வீடு வந்து ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ளே இருக்கும். இந்த தோட்டத்தில் பின்னால் ஒரு வாசல் இருக்கும், முன்னால் ஒரு வாசல் இருக்கும். நான் அப்போ ஒரு 7ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம சாதாரணமாக போகிறா இருந்தானு சொன்னால் முன் வாசல் வழியே போவோம், அது வந்து ரோட்டு வழியே பாதை இருக்கும். ஒரு அவசரம்னு சொன்னால் ஷார்ட்கட் வழியே போகலாம், பின்வாசல் வழியே போகலாம். நான் அதுனால் சில ஊர் சில தெருக்களை கடந்து போக வேண்டியிருக்கும். அன்னைக்கு கொஞ்சம் அவசரம், அதனால் இந்த பின்வாசல் வழியாக அந்த கேட்டை திறந்துக்கிட்டு போகிறேன். அப்போ எங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு நாய், எங்கள் வீட்டு வளர்க்குற நாய் வந்து அது சும்மா கட்டிருக்க மாட்டேன், அங்கே போய் தான் நடமாட விட்டுருக்கும். அதுவும் நான் பின்வாசல் வழியே திறந்தவொடனே அதுவும் என் பின்னால் வர ஆரம்பிச்சு. அது ஓடு ஓடனே விரட்டினாலும் அது கேட்குற மாட்டேன், அது என்னையை லீட் பண்ணி எனக்கு முன்னாலே போய் என்னையை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. சரி, அங்கே போனான்னு பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த தெருக்களில் நிறைய திருநாய்கள் கிடக்கும். இது வந்து மாட்டினான்னு சொன்னால் திருநாய்கள் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடும் நீ சொல்லி, இது விரட்டி வெட்டி பார்த்தோன்னா கேட்குற மாதிரி தெரில. சரி, நீ பட்டு அனுபவிச்சுக்கு போன்னு சொல்லி விட்டுட்டாச்சு. அதே மாதிரி நான் முதல் தெருவில் நுழைஞ்ச உடனே என்ன சொன்னால், ஒரு 10-15 நாய்கள் அப்படி கொலை வெறியோடு ஓடி வருது. சரி, நாம சின்ன பையன், இந்த நாயை ஒன்றும் காப்பாற்றலாம் நம்மளுக்கு சக்தி கிடையாது. சரி, என்ன என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டுன்னு விட்டாச்சு. இது 10-15 நாய்கள் கொலை வெறியோடு ஓடி வருது. இப்போ இது தொலைஞ்சதுன்னு பார்த்தான்னு சொன்னால், அங்கே நடந்த நிகழ்ச்சி வேற நடந்தது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் பழைய நண்பர்கள்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணும், நீ நல்லா இருக்கியாப்பா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாரையுமே விசாரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நாயை அப்படி ஒரு ரோல் எடுக்க ஆரம்பிச்சு, ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு வாழையும் ஆட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியாங்கிற மாதிரி அப்படி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு. இவ்வளோ கொலவரியோடு வந்த நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னடா நாம கழிக்கிறதுக்கு குலவரியோடு வரேன், இது அன்பை பொழியுதான்னு சொல்லி சொன்னால் இதை கடிக்கிறதா வேண்டாமான்னு சொல்லி அப்படியே நின்றுட்டு உரிமைக்கிட்டு தான் இருக்கவளோ, எதுவும் கடிக்கிற மாதிரி தெரில, அப்படியே உரிமைக்கிட்டு நிற்குது. இது அப்படியே அன்பு பொழிஞ்சிக்கிட்டே ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்தது, ஒரு கேப்பை கிடச்சிது. அந்த கேப்பை பயன்படுத்தி ஒரே எஸ்கேப், சேஃபாக போய் வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாய்க்கு அந்த மாதிரியெல்லாம் சக்தியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி என்னென்னு சொன்னால், இப்போ இதுலேயுமே என்ன சொல்லி சொன்னால், நமக்கு வந்து இந்த பிரெயின்லேயே வந்து ஒரு மூணு விதமான கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரெப்டிலிக் பிரெயின், லிம்பிக் பிரெயின், அதே மாதிரி ஃபோர் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லி, ஃபோர் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லி மூணு அம்சமாக பிரெயினே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர் ஃப்ரண்டல் கார்டெக்ஸுங்கிறது வந்து நம்ம ஹியூமன் பிரெயின் மட்டும், மனிதருக்கு மட்டும்தான் அந்த ஃபோர் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்குது. அது நம்ம நெத்தி பகுதியில் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து டோட்டல் பிரெயின், மற்றதெல்லாம் வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி உள்ளது. இது மட்டும் பால் மாதிரி வெளியே நீட்டிருக்கிற மாதிரி இருக்குது ன்ற மாதிரி சயின்ஸ் சொல்கிறது. இப்போ இதில் தான் வந்து நம்ம அந்த ஹியூமன் பிரெயினில் வந்து அந்த ஃபோர் ஃப்ரண்டல் கார்டெக்ஸில் தான் இருக்குது, இந்த பகுத்தறிவுங்கிறதெல்லாம் வருது. இப்போ இந்த டோட்டல் மைண்டுங்கிறது வந்து நம்மக்கிட்ட இந்த அனிமல் லெவல்லே கூட அதுக்கு அந்த இதெல்லாமே இருக்குது. அந்த சாதாரண இருக்கக்கூடிய பிரெயின், அந்த லிம்பிக் பிரெயின், அந்த ரெப்டலிக் பிரெயின், எல்லா பிரெயின்லேயுமே இந்த எல்லாமே இருக்குது, இந்த சக்தி எல்லாமே இருக்குது. அப்போ அந்த அனிமல்ஸுக்குமே கூட இந்த ஸ்பான்டேனியஸாக செயல்படக்கூடிய ஆற்றல் அதுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ இது நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சராகவே அந்த டோட்டல் மைண்ட் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஒரு அளப்பரிய சக்தி வந்து நம்முடைய ஹிடன் பவராக நமக்குள்ளே எல்லாருக்கிட்டையுமே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டட் பகுதியில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஒரு 25% சக்தியை தான் நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். அதனால் இந்த நமக்கு என்ன 75% சக்தி நம்ம ஹிடனாக இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அப்படி ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம நம்பணும்னு சொல்லி சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய செயல்களை கொஞ்சம் ஒரு நல்ல முறையில் செய்யலாம். நம்மளால் முடியாததெல்லாம் அது பார்த்துக்கிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்கிற வேலையை நல்லா பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.